அம்மா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க தெய்வ செஞ்சு என்ன ஏன் போக்கலே விட்டுருங்க இவன் சரிபட்டு வர மாட்டான் டி ராணி நீயே வேலைக்கு போக வேண்டாம் உன் வேலைய ராஜினாமா பண்ணிட்டு வீட்லயே இரு நான் மறுபடியும் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வருமானத்தை கொண்டு வரேன் என்ன வெயிட் தூக்க கூடாது கொஞ்சம் கஷ்டமான வேலை செய்ய கூடாது அவ்வளவுதானே அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைய நான் தேடிக்கிறேன் நீங்க மட்டும் எங்க வயசான காலத்துல கஷ்டப்படணும் எனக்கும் சமையல் தெரியும் நாலு வீட்ல பத்து பாத்திரம் தேய்ச்சி சமையல் செஞ்சு என்னால முடிஞ்ச வருமானத்தை நான் கொண்டு வரேன் பெத்த கடமைக்கு இவனுக்கும் இவனை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ராணியையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம் ஆமாண்டா நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போய் உனக்கும் பொண்டாட்டிக்கு சோறு போடுறோம் நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டாம் வீட்லயே இருங்க ஐயோ என்ன ஏன் இப்படி ரெண்டு பேரும் பிளாக்மெயில் பண்றீங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா வீட்டு நிலைமைய புரிஞ்சிக்காம வெட்டி ஈகோ பார்த்து குடும்பத்துல பிரச்சனை பண்றதே நீதான்டா வேண்டாம் மாமா அவருக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க நான் என் ப்ரமோஷனை கட் பண்ணிட்டு பழைய ஆஃபீஸ்லேயே வேலைக்கு போய்க்கிறேன் நீ அமைதியா இருமா டே ஆகாஷ் போனா ரெண்டு பேரும் வேலைக்கு போங்க இல்ல ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் என்ன சொல்ற ஐயோ எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு சரி நான் வேலைக்கு போறேன் ஆனா ஒரு கண்டிஷன் கண்டிஷனா என்னடா கண்டிஷன் நாங்க வர்க் பண்ற இடத்துல நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி வேற யாருக்கும் தெரிய கூடாது அது எப்படிடா முடியும் முடியணும் இவதான் என் பொண்டாட்டி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இவ்வளவு நான் தான் புருஷன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்பதான் என் மரியாதையை காப்பாத்திக்க முடியும் இதுக்கு சம்மதம் நான் வேலைக்கு போறேன் எப்படி அத்த இது வேற வழி இல்லம்மா இப்போதைக்கு ஒத்துக்க அப்புறம் யோசிக்கலாம் இவர் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கறேன் எந்த சூழ்நிலையிலயும் நானா என் வாயால இவர் என் புருஷனை ஆபீஸ்ல சொல்ல மாட்டேன் அதான் உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டல்ல இப்போ என்னடா சொல்ற சரி அதே ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன் ராணி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க எல்லாம் சரியா போய்டும் சரிங்க அத்தா ஆகாஷ் என்னைய கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க நீங்க பெரிய மேனேஜர் ஒரு சாதாரண கிளர்க் என் கூட வரவேண்டாம் கால் டாக்ஸில வாங்க இல்ல ஆபீஸ்ல இருந்து கார் அனுப்ப சொல்லுங்க நான் போறேன் சரி விடுமா எல்லாம் போக போக சரியாயிடும் சரி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் பாத்து போயிட்டு வாமா சரிங்க அத்தை வர மாமா சரி போயிட்டு வாமா அம்மா 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 ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க அம்மா எந்திரச்சு உள்ள போய் படுமா அம்மா சொன்னா கேளுமா அழாதம்மா எவ்வளவு நேரம் இப்படி அழுதுட்டு இருப்ப அம்மா அழாதம்மா ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க இன்னாங்கத்த எழுந்துருங்க இந்த பாலையாவது குடிங்க மாத்திரை சாப்பிடணும்ல இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னாலும் வேணான்னு சொல்றீங்க நான் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வரமாட்டேன் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டேன் என் பொண்ணு அர்ச்சனா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும் அம்மா அப்பாவும் அண்ணனும் அதுக்காக தானே போயிருக்காங்க கண்டிப்பா அக்காவை கூட்டிட்டு வருவாங்கம்மா இந்த பாலையாவது குடிமா அழாதம்மா போனவங்க அர்ச்சனா ஓட வந்துட்டா என் மாமியா முகத்துல சந்தோஷம் வந்துருமே அர்ச்சனா வராம இருந்தா நல்லா இருக்கும் கடவுளே அர்ச்சனா வரக்கூடாது அத்தை அர்ச்சனா வந்துருவா இந்த பாலையாவது குடிங்க அத்தை போனவங்க வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறேன் என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அர்ச்சனா வரலையா மாமா வரல வரமாட்டான்னு சொல்லிட்டா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிமா வரமாட்டேன்னு சொல்லிட்டா ஆமாமா அம்மா உன்னை நினைச்சு அழுது அழுது சாப்பிடாம தூங்காம உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கூட்டிட்டு வந்தோம் வந்து ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேசுன்னு சொன்னமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாவா அர்ச்சனாவுக்கு இவ்வளவு கல் மனசு ஆயிடுச்சா அர்ச்சனா கிட்ட இவன் இப்படி ஒரு பொய் சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி நீயும் அர்ச்சனாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா அதனால அவகிட்ட மருந்து மாத்திரையால உங்க அம்மாவை குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு நீ வந்து பார்த்தாதாம்மா உங்க அம்மாவை குணப்படுத்த முடியும்னு நானும் அவகிட்ட ஒரு பொய்ய சொல்லி தொலைச்சிட்டேன் ஆமா சிவகாமி அர்ச்சனா கிட்ட இப்படி ஒரு பொய்ய இவனை விட்டு ஏன் சொல்ல சொன்ன எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அர்ச்சனா வர தாங்க முடியாத உடனே ஓடி வந்து பாப்பாங்கிறதுக்காக தாங்க நான் இப்படி ஒரு பொய்ய சொல்ல சொன்னேன் அப்படியும் கூட என்ன பார்க்க வரலையே அவன்
தீபாவளி பாத்தீங்களா, இதான் என் அம்மா. இவங்க புத்தி எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கு, எவ்வளவு கேவலமெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா. இனிமே உண்மையாவே உங்க உயிருக்கு ஆபத்துனா கூட இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். போதுமா, இது உனக்கு தேவையா? நீ பண்ண காரியத்தினால அர்ச்சனாவோட கோபம் தான் அதிகமாயிடுச்சு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க சிவகாமி, பொய் சொல்லி எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. சின்ன விஷயத்தை நீயே பெருசாக்கிட்ட. அவங்க ரெண்டு பேர் கோபத்தை நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னே தெரியல. யார் பார்க்கணும்? ஹெட் கிளர்க் பார்க்கணும். இருக்கார் போங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். யார் நீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் என் பேர் ஆகாஷ், நியூ ஜாயினி. இதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்க அங்க ஒரு எல்லோ ஷர்ட் போட்டு உட்காந்துருக்க பாருங்க, அவர் பக்கத்துல போய் உட்காருங்க. இன்றைக்கி தான் நம்ம ஆஃபீஸில் புது மேனேஜர் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே சார். உங்கள் வேலை என்னங்கிறதையும் சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் ஆர்டர் இருக்கட்டும். ஆ ராமகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் பர்சேஸ் செக்ஷன்ல இருக்காங்க.
மேடம் இவங்க சரண்யா வணக்கம் மேடம் ஓகே அக்கவுண்டன்ட் வாங்க ஹீஸ் மிஸ்டர் சத்யா வணக்கம் மேடம் அவர் பேரு உங்க பேர் என்ன சொன்னீங்க ஆகாஷ் ஆகாஷ் இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணாரு அதனால தான் அவர் பேர் ஞாபகம் இல்ல மேடம் தான் நம்ம பிரான்ச்சுக்கு வந்திருக்க புது மேனேஜர் வணக்கம் மேடம் மேடம் இவங்க லலிதா வணக்கம் மேடம் வாங்க மேடம் உங்க கேபினுக்கு போலாம் அவங்க சங்கீதா ரிசப்ஷனிஸ்ட் அவங்க எல்லாம் டெஸ்பட்ச் செக்ஷன் வணக்கம் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் பாத்துக்கறேன் சார் தேங்க் யூ வாங்க சொல்லுங்க நியூ அப்பாயிண்ட்மென்ட் சோ ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸ்ல என்னன்னு சொன்னீங்கனா முதல்ல இந்த ஃபைல்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் படிங்க நம்ம ஆபீஸோட ப்ரோசிஜர் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் டவுட் ஏதாவது இருந்தா நான் அப்புறம் சொல்லி தரேன் ஓகேவா ஓகே சார் சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் என்ன சார் இந்த பக்கம் பொக்கையோட வந்திருக்கீங்க இந்த பிரான்ச்சுக்கு புதுசா வந்திருக்கிற மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவங்க விஷ் பண்ணிட்டு போலாம் அப்படியே சார் சரி சார் என்ன சண்முகம் சார் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேனேஜர் இருக்கங்களா உள்ள இருக்காங்க மே கம் இன் எஸ் மாமா வாங்க வாழ்த்துக்கள் ராணி थैंक यू உட்காருங்க மாமா थैंक यू ராணி இந்த சீட்ல நீ உட்கார்ந்திருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா ஏன் சர்வீஸ்ல இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தவங்கள நான் பார்த்ததே இல்லமா நான் வேலைக்கு சேர்த்து விட்ட கொஞ்ச நாள்லயே பதவி உயர்வு அதிக சம்பளம் இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய கடின உழைப்பும் திறமையும் தான்மா என்னோட திறமை மட்டும் இல்லமாமா உங்களோட ஆசீர்வாதமும் சேர்ந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது ஆமா மாமா நம்மளோட பிரான்ச்லயே ஒரு மேனேஜர் போஸ்ட் காலியா இருக்கும்போது என்ன எதுக்கு இந்த பிரான்ச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதுக்கு நான் தான் காரணம் என்ன மாமா சொல்றீங்க இவ்வளவு நெஞ்சத்திருந்தா அந்த வினோத் இங்கே வந்து என் கண்ணு முன்னாடியே ராணி கிட்ட பேசிட்டு இருப்பான் ஆபீஸ்க்கே வர சொல்லி பேசிட்டு இருக்கான் எவ்வளவு தைரியம் அவளுக்கு தப்பா நினைக்காதம்மா ஆகாஷ் நம்ம ரெண்டு பேர் மேலயும் சந்தேகப்படுறாருன்னு நீ சொல்றதை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இது விஷயமா ஆகாஷ் கிட்ட பேசுறேன்னு சொன்னப்ப கூட வேணாம்னு சொல்லிட்டேன் அந்த சமயத்துலதான் எம்டி உன் ப்ரொமோஷனை பத்தி பேசினாரு நான் தான் இந்த பிரான்ச்சுக்கு உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொன்னேன் இதனால ஆகாஷ்க்கு நம்ம ரெண்டு பேர் மேல இருக்கிற சந்தேகமும் தீரும் நீயும் நிம்மதியா இருப்பலமா ராணி என்னமாச்சு ஏன் ஃபீல் பண்ற என்னோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் மனசுல வச்சிட்டு நீங்க ஏற்பாடு பண்ண இந்த ட்ரான்ஸ்ஃபர் தான் எனக்கு இங்க ஒரு பெரிய இக்கட்ட உருவாக்கி இருக்கு மாமா என்னமா சொல்ற என்ன தம்பி ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் புரியுது புது இடம் புது வேலை புது சிச்சுவேஷன் புது கலீக்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும் போக போக சரியாயிடும் என்ன ஓகே சார் என்னது ஆகாஷ் இங்க தான் ஜாயின் பண்ணிருக்காரா அதுவும் இன்னைக்கு தானா ஆமா மாமா இத நான் எதிர்பார்க்கவே இல்லமா உனக்கு ஒரு நல்லது பண்ணனும் நினைச்சு நான் ஒண்ணு பண்ண இது இப்படி சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருச்சு சாரிமா மாமா நீங்க ஏன் கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் சந்திக்கணும்னா சந்திச்சுதானே ஆகணும் சரி வருத்தப்படாதம்மா மறுபடியும் எம்டி கிட்ட பேசி வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் இல்ல மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆகாஷ் தப்பா நினைச்சுக்க போறாரு
சரிமா நான் ஆகாஷை பார்த்துட்டு கிளம்புறேன். இல்ல மாமா வேண்டாம். ஏமா தயங்குற இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆகாஷை பார்க்காம போனதாமா தப்பு? இல்ல மாமா அது வந்து என்னமா ஆகாஷ் என்ன எடுத்தெறிஞ்சு பேசி அவமானப்படுத்துவாரன் தயங்குறியா? பரவாயில்லம்மா அவர் என்கிட்ட கோபமா பேசினாலும் நான் பொறுமையா பேசிட்டு போறேன். இல்ல அதுக்காக சொல்ல மாமா. வேற என்னமா? அது அவர் இந்த பிரான்ச்ல வேலையில ஜாயின் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டுதான் மாமா ஜாயின் பண்ணிருக்காரு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? என்னமா சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதா? ஆமா மாமா அவர்கிட்ட நீங்க இப்ப போய் பேசினா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துடும். அதான் பேச வேண்டாம்னு சொல்றேன். என்னமா இது கொடுமையா இருக்கு? சரி நான் எப்படி ஆகாஷ் இந்த ஆபீஸ்ல இருக்கிறது தெரியாம வந்தனோ அதே மாதிரி பார்க்காம போயிடுறேன். வரமா? சரிங்க மாமா. விஷ் பண்ண வந்தாரு பெரிய மாமா. ஏதோ புருஷன் சொல்ற மாதிரி சொல்றா? இப்போ எதுக்காக ஷனாசிமா டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? நான் இங்க வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் கண்ணு மடியே உள்ள வந்து என் பொண்ணிட்ட பேசி போவான்? நான் வெளிய நின்னு தேவுடு காக்கணுமா? அந்த ஆபீஸ் தான் குடிக்குமாலம் போடுங்க. இப்போ நான் பிரிஞ்சிருக்க முடியாம இங்கே வர ஆரம்பிச்சிட்டானா? ஏன் ஆகாஷ் இப்படி நாக்கல நரம்பு இல்லாம பேசுறீங்க? உங்க மனசுல தப்பான எண்ணம் இருக்கிறதுனால தான் மாமா எம்டி கிட்ட பேசி எனக்கு இந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தாரு. போடு நிறுத்துடி. இதெல்லாம் நம்பறதுக்கு ஒண்ணு பச்ச குழந்தை இல்ல. வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா எதுக்கு உன தேடிங்க வரா? ஏன் ஆகாஷ் இப்படி எல்லாம் பேசி என் மனசை காயப்படுத்துறீங்க? நான் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அவர் வந்து விஷ் பண்ணது கூட தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. சரி நான் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதா வச்சுக்கோ. உன்னை இவ்வளவு தூரம் தேடி வந்து விஷ் பண்றான்ல, நான் நீ தான் ஜாயின் பண்ணிருக்கேன்னு தெரியும்ல. இல்ல நீ அதை சொல்லிருப்பில, என்னை வந்து விஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ கடவுளே, அவர் வந்து உங்களை பாக்குறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், அதான் இப்ப தப்ப போச்சு. நீ எதுக்கு வேண்டாம்னு சொன்ன? உங்க ரெண்டு பேரும் மனசுல எந்த தப்பும் இல்லைன்னா அவன் ஜெனியூனா தேடி வந்து விஷ் பண்ணிருக்கணும். அவன் பண்ணலையே, அப்ப நான் பேசுறதுல என்ன தப்பு?